இருக்கிற முன்னாடி சொல்லிட்டு வந்துடும். எல்லாரும் எடுக்கிறேன்னு எடுக்கிறார் அவன், என்னன்னு தெரியலன்றத என்ன நான் கேட்டுக்கிறதா எடுத்து வைய ஆகும் இருக்கும் சார். ஆரம்பிச்சிருக்கு வெளிநாடுகள் இந்தியாவில் சட்டம் பார்லிமெண்ட்ல நிறைவேறி இருக்கு, அத ராஜ்யசபாலையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 100,00,000 அஞ்சல் அட்டைகளை பாரத பிரதமருக்கு அனுப்பி இவர்கள் இணைந்து 16,000 அஞ்சல் அட்டைகள் வந்து செஞ்சிருக்காங்க. இதை வந்து நாங்கள் பாரத பிரதமருக்கு அனுப்போம். இதே போல 12 மாவட்டங்கள்ல இருந்து 100,000 அஞ்சல் அட்டையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி மொத்தமாக வந்து பிரதமருக்கு அனுப்புவோம். மோடி மனித கடத்தல் என்பது சர்வதேச அளவிலான ஒரு பிரச்சனை. இந்தியாவை பொறுத்தளவு 8,132 வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு 2014. அதில் வெஸ்ட் பெங்காலில் 3,576, தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு 434 வழக்குகளுடன் 7 இடத்தில் வந்து இருக்கு. ஸோ மத்திய அரசு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலும் 111,566 குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க. அதில் 55,625 குழந்தைகளை வந்து இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. தமிழகத்தில் கடந்த 30 நாட்களில் 55 குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க. கடந்த ஆண்டில் 1,287 குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க. அப்போ இவர்கள் எல்லாம் கடத்தப்படுவதாகவே கருதணும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமும் கடத்தலை வந்து விரிவாக வந்து கையாளவில்லை. இப்போ உதாரணத்துக்கு கொத்தடிமை சட்டம் இருக்குன்னா அது அவங்க அது மட்டும்தான் பார்க்குது, சைல்ட் லேபர் சட்டம் அது தான் பார்க்குது, கடத்தலை அது பார்க்குறதில்ல. அதனால் இந்த சட்டம் கடத்தலை வந்து விரிவாக பார்க்குது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படுறது இருக்காங்க, இங்கேருந்து கடத்தி செல்லப்படுவதும் இருக்கிறது வேலைகளுக்காக. ஆக இந்த சட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி 100,000 அஞ்சல் அட்டைகளை வந்து நாங்கள் இங்கேருந்து மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் ராஜ்யசபால இதை வந்து சட்டமாக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி பிரச்சார இயக்கம் கொண்டிருக்கோம். இதில் வந்து அனைத்து தொண்டு நிறுவனங்களும் 12 மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்டு நிறுவனங்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இங்கே நாமக்கல் பொறுத்தளவுக்கு வேர்ட் அப்படின்னு 2 நிறுவனங்கள் இருக்கிறாங்க, ப்ளஸ் டான் போஸ்கோ, இவர்கள் மூவரும் சேர்ந்து 16,000 கார்டுகளை வந்து இந்த மாவட்டத்தின் சார்பாக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை வந்து நாங்கள் அனுப்புவோம். பெரும்பாலும் கடத்தல் அப்படிங்கிறது வந்து பாலியல் தொழிலோடு சம்மந்தப்பட்டதாக மட்டும்தான் பார்க்குறது. லேபர் டிராஃபிக்கிங்கை பற்றி அங்கே பேசலை. ஏன்னா பதியப்பட்ட வழக்குகள் அனைத்துமே வந்து செக்ஸ் டிராஃபிக்கிங் தான், பாலியல் தொழிலுக்காக கடத்தப்பட்டது தான் குழந்தைகள். இப்போ இருக்கக்கூடிய பாலியல் தொழிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிறதில் 55-60% வரை 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். அதிர்ச்சி தகவல் என்னென்னா 7 வயதிலிருந்தே இந்த தொழிலில் வந்து குழந்தைகளை வந்து ஈடுபடுத்துகிறாங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து தடுப்பதற்கு இந்த மாதிரியான சட்டங்கள், கடுமையான சட்டங்கள் அவசியமாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடத்தலை பற்றி ஒரு முழுமையான புள்ளி விவரங்கள் வந்து அரசுகிட்ட இல்லை, பதியப்பட்ட வழக்குகள் மட்டும்தான் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து செக்ஸ் டிராஃபிக் அந்த பாலியல் தொழிலுக்கு அதுதான் அதிகமாக வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இது போக வந்து இப்போ உடல் உறுப்புகளை கிட்னிக்காக கடத்தப்படுவது வந்து நிறைய இருக்குது. ஆனால் அதை பற்றிய வந்து வழக்குகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. பதியப்பட்டிருந்தாலும் கன்விக்ஷனுங்கிறது வந்து இல்லை. அது மட்டும் பிச்சை எடுப்பதற்கு, அதுக்கடுத்து வந்து இது சோல்ஜராக வந்து இருக்கிறதுக்காக கடத்துகிறாங்க, அடாப்ஷன் அப்படிங்கிற பேரில் தத்து கொடுக்குறோன்ற பேரில் வந்து வெளிநாட்டு கடத்துகிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த சட்டம் வந்து அட்ரஸ் பண்ணுது. ஸோ இப்போ எங்களை